மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிடும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டரை வழங்கினார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற அரசு விழாவில் 38.53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 83 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து 54.1 லட்சம் மதிப்பீட்டிலான 60 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் 300 கோடி மதிப்பில் நமக்கு நாமே திட்டத்தையும் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிடும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்களின் துணைவியார் திருமதி பவானி அம்மாள் அவர்கள் மறைந்ததையொட்டி விருத்தாசலத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்.